போற வழியிலேயே ஒருத்தனை பார்த்து நல்ல ஒரு திருடனை பார்த்து, சாவியை கொஞ்சம் தம்பி இதை பத்திரமா வச்சிரு, யார்கிட்ட திருடனை கூப்பிட்டு இந்த சாவியை பத்திரமா வச்சிருப்பா, நான் கொஞ்சம் தூரம் கொஞ்ச நேரம் என்ன செய்யறேன், ஒரு ரெண்டு நாள் என்ன செய்ய மாட்டேன், ஊர்ல இருக்க மாட்டேன், நீ என்னை பத்திரமா பாத்துக்கிடுவே அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில யார்கிட்ட கொடுக்குற, உன் கையில கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம் அது? இனி சில ஆள்ல இப்படிதான் பண்ணிட்டு இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா, ராங்கா புரிஞ்சிட்டு எங்க எதை கொடுக்கணும், யாருக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குன்னு செய்யல, புரியல. நான் சொல்றேன், என் மேல பிசாசுடைய ஆதிக்கம் இருக்க முடியாது. ஒருத்தர் அவன் கையில என்னுடைய அதிகாரம் இல்லவே இல்லை, என் வீட்டு சாவி அவன் கையில இல்லை, என் வாழ்க்கைக்குரிய திறவுகள் அவன் கையில இல்லை, என் எதிர்காலத்திற்குரிய திறவுகள் அவன் கையில இல்லை, என் பிள்ளையுடைய வாழ்க்கைக்குரிய திறவுகள் அவனுடைய கைகளில் இல்லை, என் பொருளாதாரத்திற்குரிய திறவுகள் அப்படி அவனுடைய கைகளில் இல்லை, அவன் எதையும் எனக்கு பூட்டி வைக்க முடியாது. ஒரு ஆமைச்சலுக்க பார்க்கலாம், இது எல்லாவற்றினுடைய திறவுகோலை யாருடையவராய் இருக்கிறார்? தேவனுடையவராய் இருக்கிறார்.